பொடுகு பிரச்சனையால பல பேர் வந்து பல வழிகளில் வந்து அவஸ்தப்பட்டு இருக்காங்க. நிறைய பேத்துக்கு இந்த பொடுகு வந்து முடி கொட்டுதலுக்கு காரணமா இருக்கு. பொடுகு இருந்துச்சுன்னா நிறைய முடி கொட்டுங்க, பொடுகு இருந்துச்சுன்னா வெள்ள முடி வருங்க, பொடுகு இருந்துச்சுன்னா உங்க அழகை பாதிக்கும், உங்களுக்கு பொடுகு இருந்துச்சுன்னா அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பொடுகுனால பல தொல்லைகள் வந்து இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பொடுகுக்கு சொல்யூஷனும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பொடுகுனால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் தான் இந்த காணொலி மூலமா உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு ஒரு தைலம் இருக்கு, இதை பயன்படுத்துவதன் மூலமா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து முற்றிலுமா வந்து விடுபட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இந்த பொடுகை தடுக்கிறதுக்கு என்ன தைலம் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாக்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறதுதான் வந்து பொடுதலை தைலம் அப்படின்னு சொல்லுவோம். பொடுகை போக்கும் பொடுதலைன்னு தான் இதுக்கு வந்து பேரு. இந்த பொடுதலை தைலத்தை நீங்க தலையில அப்ளை பண்றது மூலமா பொடுகு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த பொடுதலை தைலம் எப்படி தயார் பண்றாங்க, இதை நம்ம வீட்டிலேயே தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் வந்து பண்ண முடியும். நீங்க வீட்டிலேயே கூட இதை செஞ்சு பயன்படுத்தலாம். இதுக்கு தேவையான செடி அப்படின்னு பார்த்தோம்னா அது பொடுதலை செடி தான். இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்களா, இதுதான் வந்து பொடுதலை செடி. இது எங்க இருக்கும்னா ஏரிகள்ல, ஆறுகள்ல, குளங்கள், குட்டைகள, வெளிப்புறத்துல ஈரமான நிலப்பரப்பு எங்க இருக்கோ, வாய்க்கா வரப்புகள்ல, இந்த மாதிரி ஈரமான நிலப்பரப்புகள் சுத்தி இந்த செடிகள் வந்து இருக்கும். பார்ப்பதற்கு பொன்னாங்கண்ணி கீரை போலவே வந்து இது இருக்கும். இந்த செடிகளை நீங்க அப்படியே வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு குடுங்கிட்டு வந்து நீர் விட்டு அரைச்சு அப்படியே தலையில வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு குளிச்சுட்டு வரலாம். இதை வந்து வாரத்துல ரெண்டு முறை நீங்க பண்ணலாம். இப்படி குளிச்சா ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் தரும். சோ முடியறவங்க இதை வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. பொடுகுக்கு மிகச்சிறந்த சொல்யூஷனா இது அமையும். ஒருவேளை என்னால பண்ண முடியல அப்படின்னா இதை பிடிங்கிட்டு வந்து நீர் விட்டு அரைச்சு இதனுடைய நீரை வந்து எடுத்து தேங்காய் எண்ணெயில இதை நீங்க காய்ச்சி வீட்டுல பக்குவமா பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயும் நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். ஒரு 50 ml சார் இதுல இருந்து எடுக்கிறீங்கன்னா 100 ml வந்து தேங்காய் எண்ணெயில இதை கலந்து நீங்க காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிட்டீங்கன்னா இதையும் நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். இல்ல இது எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பொடுதலை தைலம் அப்படின்னு வந்து கடையில கிடைக்குது. இத நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த பொடுதலை தைலம் போய் வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடையும் உங்களுக்கு பக்கத்துல இல்லைன்னா ஆன்லைன்ல கூட இதை பை பண்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். நீங்க செலக்ட் பண்ணி ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம். இந்த தைலத்தை எடுத்து நீங்க டைரக்டா ஸ்கால்ப்ல வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த மண்டை ஓட்டுல வந்து படுற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் டெய்லி வைக்கிற ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா இதை லைட்டா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயும் போல தேங்காய் எண்ணெய் வைக்கிற மாதிரி வைக்கலாம். இல்ல உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நிறைய அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க. ஏன்னா இதுல இருந்து வர ஸ்மெல் வந்து உங்களுக்கு வேலைக்கு போகும்போது இல்ல சில சமயங்கள்ல உங்களுக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ அதனால நிறைய அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து குளிச்சுட்டு நீங்க அப்புறம் எப்பயும் போல உங்களுடைய டியூட்டி வந்து சேவ் போங்க. பட் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து ஸ்கால்ப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லைட்டா தான் அப்ளை பண்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பொடுக போக்குறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா முதைய சொன்ன மாதிரி பொடுகை போக்கும் பொடுதலை தான் இருக்கு பேரு. பொடுக வந்து போக்குறதுக்கு மிகச்சிறந்த தாவரமா இந்த பொடுதலை செடி வந்து இருக்கு. நான் சொன்ன மூணு டைப்ல நீங்க எந்த முறையை வேணாலும் இதுக்கு வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் சொல்லியிருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.